இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ரீட்டு இஸ் தி டாட்டர் ஆஃப் தியாகு, தியா இஸ் தி டாட்டர் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் ரீட்டு, லதா வாஸ் தி கிராண்ட் மதர் ஆஃப் தியா, அண்ட் மஞ்சு வாஸ் தி டாட்டர் இன் லா ஆஃப் லதா. தீபக் இஸ் தி பிரதர் ஆஃப் மஞ்சு. தென் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தியாகு அண்ட் தீபக்? இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ரீட்டு வந்து தியாகோட மகள், அதே மாதிரி தியான்றவங்க ரீட்டுவோட அப்பாவோட மகள். சோ தட் தியான்றவங்க தியாகோட மகளா இருக்காங்க. இப்ப லதா வந்து தியாவோட பாட்டியா இருந்தாங்கன்னா, சோ தட் லதாங்க மஞ்சுன்றவங்க லதாவோட டாட்டர் இல்ல, அதாவது மஞ்சுன்றவங்க லதாவோட மருமகள். அதே மாதிரி தீபக்ன்றவங்க மஞ்சுவோட அண்ணன் அப்படின்னு சொல்லிருக்காங்க, பிரதர்னு சொல்லிருக்காங்க, சோ தட் நம்ம அண்ணன் எடுத்துக்கலாம். இப்ப என்ன க்வெஸ்சன்ல கேட்டாங்க, தியாகுக்கும் தீபக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, க்வெஸ்சன்ல கொடுத்திருக்க எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். ரீட்டுன்றவங்க தியாகோட மகள், அதை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தியாகு வந்து ரீட்டுவோட அப்பா. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க, தியான்றவங்க ரீட்டுவோட அப்பா ஓட மகள். சோ தட் தியான்றவங்க ரீட்டுவோட அப்பா யாரு, தியாகு. சோ தியா வந்து தியாகோட ஒரு மகள். சோ தட் தியாவும் ரீட்டுவும் போத் ஆர் சிஸ்டர்ஸா இருக்க போறாங்க. அதே மாதிரி லதான்றவங்க தியாவோட பாட்டி, லதா இஸ் தி கிராண்ட் மதர் ஆஃப் தியா. அப்ப தியாகுவோட மகள்கள், தியாகோட பொண்ணுங்க வந்து தியா அண்ட் ரீட்டுவா இருந்தா, அப்ப லதான்றவங்க தியாகோட அம்மாவா இருக்க போறாங்க. அதே மாதிரி மஞ்சுன்றவங்க லதாவோட மருமகளா இருந்தா, அப்ப மஞ்சு வந்து ரீட்டுக்கும் தியாக்கும் அம்மாவா இருக்க போறாங்க, தியாகோட ஒய்ஃபா இருக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கோம், தீபக்ன்றவங்க மஞ்சுவோட பிரதர். அப்ப தியாகுக்கும் மஞ்சுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா, தியாகும் மஞ்சுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ தீபக் வந்து தியாகுவோட பிரதர் இல்லா, அதாவது மச்சான்னு சொல்லிக்கலாம். சிம்பிளா நான் பிக்டோரிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணனா, தியாகு வந்து அப்பாவா இருக்க போறாரு, லதான்றவங்க பாட்டியா இருக்க போறாங்க, மஞ்சுன்றவங்க அம்மாவா இருக்க போறாங்க. மஞ்சுக்கும் தியாகுக்கும் பிறந்தவங்க தான் ரீட்டு அண்ட் தியா அப்படின்னு இருக்காங்க. மஞ்சுன்றவங்க தீபக்கோட சிஸ்டரா இருக்காங்க. சோ தட் தீபக் வந்து நான் ப்ரோன் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாச்சு புரியும்.